நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. இவாள ஸ்ரீ வைஷ்ணவ அண்ணுக்கு போடணும். பெரியவாளின் விருப்பமான பேத்தி இலையை அலைந்து திரிந்து சேகரித்த ஜெயலட்சுமி அம்மாள் ஒரு சமயம் ஒரு பெரிய இலையில் நிறைய தும்பை பூவை எடுத்துக்கொண்டு வந்து பெரியவாளிடம் சமர்ப்பித்தார் ஒரு அடியார். தும்பை பூவை பார்த்ததும் பெரியவாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அங்கிருந்த பக்தர்களை பார்த்து தும்பை பூ வைத்திருந்த இலையை காட்டி, இது என்ன இலை தெரியுமா என்று கேட்டார்கள். பலரும் வெவ்வேறு விதமாக சொன்னார்கள். இதன் பேர் பேத்தி இலை. இதில்தான் சன்னியாசிகள் பிக்ஷை செய்யணும். இது தங்கத்துக்கு சமமானோ. இந்த இலை கிடைக்கலன்னா துவாதசி அன்னைக்கு பாரணியை இந்த இலையில வச்சு பிக்ஷை செய்யணும். அவ்வளவு வசதி, அபூர்வம். எனக்கு கூட ஒரு பாட்டி தங்கத்தட்டு பண்ணி கொடுத்தாள். ஆனா நான் அதுல ஒரு தடவை கூட பிக்ஷை பண்ணினதே இல்லை. இப்போ அது ஸ்டோர் ரூம்ல இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் பேத்தி இலைக்காக பைத்தியமாக அலையத் தொடங்கினேன். கடைசியில் அதை கண்டுபிடித்து மந்தார இலையை ஈர்க்கு குச்சியால் தைத்து போஜனத்திற்காக உபயோகப்படுத்துவதைப் போல சிறிது இலைகளை தைத்து எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் போனேன். பெரியவாளிடம் தொண்டர் பாலு என்பவர் பேத்தி இலையை பற்றி தெரிவித்து, செங்கல்பட்டு ஜெயலட்சுமி வைஷ்ணவா கொண்டு வந்திருக்கிறாய் என்றார். உடனே பெரியவா, இவாளை ஸ்ரீ வைஷ்ணவான்னு கூப்பிடணும் என்றார்கள். எனக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை எவ்வாறு சொல்வேன்? அன்று முதல் ஸ்ரீமடம் சிப்பந்திகள் என்னை ஸ்ரீ வைஷ்ணவா என்றே அழைக்கத் தொடங்கினார்கள். வாழ்க்கையில் இதைவிட வேறு என்ன பட்டம் வேண்டும் எனக்கு? மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.